இன்றைய நித்திய வார்த்தை 1 பேதுரு 5 அதிகாரத்தில், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த துருவத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எந்தெந்த இடத்துல, வேலை சனத்தில், குடும்பத்தில், தொழிலில், என்னென்ன இடத்துல உயர்த்தப்படாதபடி சத்ருவான உங்களை அழித்து வைத்திருக்கானும் இன்னைக்கு ஒரு கர்த்தர் பலத்த துருவத்தை உங்களுக்கு நேராக வைத்திருக்கிறார். ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டான ஏற்றத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இன்னைக்கு வேதத்தில் அநேகரை பார்த்துருப்போம். யாரை தேவன் உயர்த்தினார் தெரியுங்கள? மோசியை தேவன் உயர்த்தினார், தாவீதை தேவன் உயர்த்தினார், ஆடு மேய்த்தன் உயர்த்தினார், யோசேப்பை தேவன் உயர்த்தினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வறுமையோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? உயர்வு இல்லாதபடி இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியேட் செய்யும். பெரிய காரியங்களே என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி வறுமையில், ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையில், குடும்பத்தில் எதுலேயும் உயர்வு இல்லாதபடி அப்படியே தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வாழ்க்கைகள் காணப்பட்டது. என்ன செய்யறதுனே தெரியல. இந்த வேலையில் தேவனை தேடி பிடிச்சாங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. வீட்டு வேலையை மட்டுமே செய்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு கணவன் இறந்த பிறகு பிள்ளையை பார்த்துக் கொள்வதற்காய், அவங்க வேலை செய்வதற்காய் வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சது என்னென்னா வீட்டு வேலை, சாமான் கழுவுறது, இதுதான் கொடுப்பேன்றாங்க. இந்த சகோதரியோ டிகிரி வரையும் படிச்சிருக்காங்க. அந்த பரவாயில்ல, என் தேவன் என்னை உயர்த்துவார்னு முதல் ஆரம்ப காலத்தில் இருக்கிற படிப்பை, இருக்கிற சூழ்நிலையை அவங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டாங்க. எனக்கு இந்த வேலை வேணான்னு அவங்க யோசிக்கல. வீட்டு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையின் முதலாளி அவளை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே, அவங்க பிள்ளை சரியாக படிக்கல, அவங்க பிள்ளை சரியாக படிக்காததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க வேறு டியூஷன் பண்ணிக்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வேலைக்கு வரேன், இல்லை சார் நான் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லித்தட்டுமா, உனக்கு தெரியுமா, நான் சொல்லித்தரேன்னா. சொல்லிக் கொடுக்கும்போது தெரியும் இந்த சகோதரிக்கு படிச்சிருக்காங்கன்று. இவங்க நினச்சாங்க படிப்பறிவு இல்லாத ஒரு காரியங்களை வீட்டு வேலை செய்கிறேன்னு. அந்த வீட்டு எஜமானர் பார்க்குறாரு, இப்படியே கடந்து போகுது. அந்த அரையாண்டில் அந்த பிள்ளை மார்க்கு பார்த்தீங்கன்னா விசேஷமான மார்க்கு எடுக்கப்பட்டது. உடனே இந்த தகப்பனாருக்கும் தாய்க்கும் என்ன செய்யுன்னு தெரியல. சம்பளம் இவங்க நினச்சா இந்த சம்பளம் என்ன கொடுப்பாங்க. அந்த வேலையில் அந்த தகப்பனார் என்ன சொல்கிறார், அந்த சகோதரியை கூப்பிட்டு, நீ கவலைப்படாதம்மா, நீ வீட்டு வேலை செய்யாத, எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, நீ வேலை செய், மாலை நேரங்களில் வந்து என்ன பண்ணி என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, உனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன். அந்த பிள்ளை வீட்டு வேலைக்கு செய்யும் பொழுது 3000 ரூபா சம்பளத்துக்கு போனாங்க. கத்திர பாருங்களேன், 3.5 மாதத்தில் தேவன் உயர்த்தினார். சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? ஆஃபீஸில் 15000 ரூபா சம்பளம், வீட்டில் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 5000 ரூபா சம்பளம். இன்றைக்கி அவங்க தகுதியை கத்திர உயர்த்தினார். இது ஆரம்பம் மட்டும்தான். தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஒன்றும் உதவாதபடி நெருக்கத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் உயர்வை கர்த்தர் கொடுக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியோ அவர் சமூகத்தில் காத்திருங்க. அவரிடத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் புது வேலையை கொடுப்பார். காட் பிளஸ் யூ.